கிறிஸ்டியானோ ரொனால்டோ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த பேர் பத்தி தெரியாம இருக்கலாம். ஆனா ஃபுட்பால் ஃபேன்ஸ்க்கு இந்த பேர் தெரியாம இருக்காது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ கேக்கு பால் போய் சேர்ந்ததுன்னா எல்லாரோட பார்வை வந்துட்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோ மேலே இருக்கும். ஏன்னா இவர் அப்படி விளையாடுவாரு ஃபுட்பால். இந்தியாவிலுமே சில கோடிக்கணக்கில் இவருக்கு ஃபேன்ஸ் இருக்காரு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ கிட்ட ஷூ வாங்குறதுக்கு கூட காசு இருக்கல. ஆனா இப்போ டாப் ஃபுட்பால் பிளேயர் ஆயிருக்காரு இவரு. இந்த வீடியோவில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபுட்பால் பிளேயர் ஆனார், அப்புறமா அவருடைய லைஃப் ஸ்டோரி பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அப்புறமா இன்ஸ்பைரிங்காகவும் இருக்க போது வீடியோவை இங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் இன்று வரைக்கும் பாருங்கள். கிறிஸ்டியானோ ரொனால்டோ போர்ட்டுகலில் 1985 February 5 பிறந்தார். அவரோட அம்மா பக்கத்தில் இருக்கிற வீடுங்களில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்புறமா அவரோட அப்பா வந்துட்டு கார்டனில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அதே மாதிரியே ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கு கிட்ஸை சப்ளை பண்ணிட்டு இருந்தார். அதாவது மேட்சில் இருக்கும்போது ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கிட்ஸ் சப்ளை பண்ணதான பிறகு அந்த பிளேயர்ஸோட ரூம்ஸை க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தார் கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட அப்பா. வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியல, நல்லா காசு சம்பாதிக்க முடியலான்ட்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட அப்பா குடிக்கிறதுக்கு நல்லாவே அடிக்ட் ஆகிட்டாரு. அவர் வந்துட்டு எவ்வளோ குடித்தாலுமே கிறிஸ்டியானோ ரொனால்டோவா நல்லா வளர்த்துக்கிட்டு இருந்தார். கிறிஸ்டியானோ ரொனால்டோ கிட்ட ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஷூஸ் இல்லாதனால வந்துட்டு அப்போது ஷூஸ் வாங்குறதுக்கு கூட காசு இருக்கல. அதனால அவங்களோட சொந்தக்காரங்க யூஸ் பண்ண ஷூஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. சில நாள் ஆன பிறகு ஆண்ட்ரியோ ஃபுட்பால் கிளப்பில் வந்துட்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோ சேர்ந்தார். அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோவா அவட அப்பாவை பார்த்துட்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோவா நல்லா கிண்டல் செஞ்சுறது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாருமே கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்துட்டு அதுக்கு ஆன்சர் அவரை விளையாடுற விளையாட்டிலேயே காட்டுட்டு இருந்தார். ஒரு வாட்டி கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு 14 இருக்கிறப்போ அவருடைய டீச்சர் வந்துட்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட ஃபேமிலி சுச்சுவேஷனை பார்த்து கிண்டல் அடித்தார். அதுக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு கோவம் வந்து சேரை எடுத்து அவருடைய டீச்சர் மேலே போட்டார். அப்புறமா அந்த ஸ்கூல்ல இருந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோவை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. கிறிஸ்டியானோ ரொனால்டோக்குமே படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இந்த விஷயம் வந்துட்டு அவங்களுடைய வீட்டில் சொல்லி ஒத்துக்க வச்சு அப்புறமா கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்துட்டு ஃபுட்பால் மேலேயே நல்லா ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா ஃபுட்பாலாக கற்றுக்கிட்டாரு ட்ரைனிங் எடுத்து. அப்புறமா ஒரு நாள் காலையில் ஸ்டார்ட் பண்ணார்னா சாயந்தரம் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் அப்போ தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அது என்னென்னா ஹார்ட் ப்ராப்ளம். ஹார்ட்டில் என்ன ப்ராப்ளம்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்துட்டு எந்த ஒரு வேலை செய்யலைனாலுமே அந்த ஹார்ட் வந்துட்டு ரொம்ப ஜோராக அடிச்சுக்கிட்டு இருந்தது. டாக்டர்ஸ் இதுக்கு வந்துட்டு லேசர் சர்ஜரி செய்யணும்ன்ட்டு சொன்னாங்க. நிறைய பேர் நினைச்சாங்க கிறிஸ்டியானோ ரொனால்டோட ஃபுட்பால் கெரியர் இதோட முடிஞ்சது அன்ட்டு. ஆனால் அந்த சர்ஜரி ஆன சில நாள் ஆன பிறகு கிறிஸ்டியானோ ரொனால்டோ திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்தார். 2003 ஒரு கேமில் கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட விளையாட்டு பார்த்து மான்செஸ்டர் யுனைடெட் டீம் பிளேயர்ஸ் வந்துட்டு அவரோட மேனேஜர் கிட்ட கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் நம்ம டீமில் சேர்த்துக்குங்க அன்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாரு. அப்புறமா 100 கொடுத்து கிறிஸ்டியானோ ரொனால்டோவை மான்செஸ்டர் யுனைடெட் டீம்ல சேர்த்துக்கிட்டாரு. அப்புறமா கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்துட்டு லைஃப்ல எங்கேயுமே பின்னாடி திரும்பி பார்க்கவே இல்லை. அந்த நாள் வந்துட்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட பேர் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆனால் 2005 அவருடைய அப்பா வந்துட்டு நல்லா குடித்ததுனால லிவர் கெட்டு போய் இறந்து போனார். ஆனால் அன்னைக்கு போர்ச்சுகலுக்கும் ரஷ்யாவுக்கும் மேட்ச் இருந்தது. அவருடைய அப்பா இறந்து போனார் அன்ற வழியை ரொம்ப தாங்கி பிடிச்சிக்கிட்டு இந்த மேட்சை விளையாடி மேன் ஆஃப் தி மேட்ச் ஆனார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்துட்டு எந்த லெக்லேயே ஆகட்டும் நல்லா கோல் அடிப்பார். ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ஃபுட்பாலராக கூட இவருக்கு பேர் இருக்கு. ஸ்ட்ரைட்டா கிட்டத்தட்ட 75 cm வரைக்கும் ஜம்ப் பண்ணி இவரால் கோல் அடிக்க முடியும். இவர் வந்துட்டு 100 அதிகமாக கோல்ஸ் வந்துட்டு அவரோட ஹெட்லேயே அடிச்சிருக்காரு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ பாலை கிக் பண்ணார்னா அந்த பால் வந்துட்டு 137 km/h ஸ்பீட்ல போவோம். பால் வந்துட்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோ கிட்ட வந்து கிடச்சதுன்னா அந்த பால் கண்டிப்பா கோல் தான். கிறிஸ்டியானோ ரொனால்டோ விளையாடுறது யாரை பார்த்தாலுமே அவருக்கு ஃபேன் ஆயிடுவாங்க. இவரோட ரெக்கார்ட்ஸ் அப்புறமா ட்ராஃபிஸ் வந்துட்டு நிறையவே இருக்கு. யூரோப்பியன் கோல்டன் ஷூ, த பெஸ்ட் ஃபிஃபா மென்ஸ் பிளே, பலூன்டோர், ஃபிஃபா வேர்ல்டு பிளேயர் ஆஃப் த இயர், இன்னும் நிறையவே இருக்கு இவரோட ரெக்கார்ட். இப்போ கிறிஸ்டியானோ ரொனால்டோ போர்ட்டுகல் ஃபுட்பால் டீமுக்கு கேப்டனாக இருக்காரு. இவர் வந்துட்டு சின்ன வயசுல நல்ல ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்ட்டு நினைச்சாரு, ஆனார் கூட. சின்ன வயசில் இருக்கும்போது இவர் எப்படி ட்ரைனிங் ப்ராக்டிஸ் எடுத்தாரோ இப்போ கூட அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு ட்ரைனிங் ப்ராக்டிஸ்க்கு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ இப்போது 700 crore அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. போர்ட்டுகலோட PM ஆண்டோனியோ கோஸ்டா இந்தியாவுக்கு வந்து நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவருக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்டோகிராஃப் பண்ண ஒரு ஜெர்சியை கிஃப்டாக கொடுத்தாரு. உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்துட்டு சம்பாதிச்ச காசை குழந்தைங்களோட படிப்புக்கு டொனேட் பண்ணுவார். அப்புறமா கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு டைம் கிடச்சப்போல சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போய் அங்கே இருக்கிற சில்ட்ரன்ஸோட ஆப்ரேஷன்ஸ்க்கு ஆகிற செலவு எல்லாமே கிறிஸ்டியானோ ரொனால்டோவே பார்த்துக்குவார். இவருக்கு வந்துட்டு மோஸ்ட் சேரிட்டபிள் பர்சனில் முதலாவது பிளேஸ் இருக்குது.
அப்புறமா கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட உடம்பு மேலே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு டேட்டா கூட இருக்காது. ஏன்னா அவர் அப்போ அப்போ பிளட்டை டொனேட் பண்ணுவார். கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்துட்டு நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு. இது கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. இந்த வீடியோ அப்புறமா என்னோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி இந்த வீடியோவை எல்லாருக்கிட்டுமே ஷேர் பண்ணுங்க. மாதிரி நிறைய பேரோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் நீங்கள் நிறைய பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.